அது வாங்கினால் இது இலவசம், இது வாங்கினால் அது இலவசம், இலவசம் இலவசம் என்று இலவசம் என்ற பெயரில் தன்வசமாக பல பேர் மாட்டிட்டு இருப்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, தேர் இஸ் நோ ஃப்ரீ மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தம்பதியினர் ஷாப்பிங்லாம் போயிட்டு வர்றாங்க, வந்து பார்த்தா தன்னுடைய காரை காணோம், தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. ஒரு மணி நேரம் ஊரெல்லாம் சுற்றி தேடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த கார் எங்கே நிப்பாட்டிட்டு போனாங்களோ அதே இடத்துல இருந்தது. அவங்க கார் கதவை திறந்து பார்க்குறாங்க, உள்ளார ஒரு லெட்டர். அந்த லெட்டரில், என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு, எனக்கு வேறு வழி தெரியல, உங்களுடைய கார் தான் இருந்துச்சு, நான் கள்ளச்சாவி போட்டு அவசரத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன், உங்களுடைய மன உளைச்சலை போக்கும் பொருட்டு உங்களுக்கு ரெண்டு சினிமா டிக்கெட் வச்சுருக்கேன், இது காமெடி படம், இதை இலவசமாக உங்களுக்கு தர்றேன், இந்த படத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு ரெண்டு சினிமா டிக்கெட் வச்சுட்டு போயிருந்தான். அவங்க அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் படத்துக்கு போயிட்டாங்க, இலவசமாக கிடச்ச டிக்கெட்டுன்னு சொல்லி படத்துக்கு போயிட்டாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, வீட்டையே திருடிட்டு போயிட்டான், மொத்தமாக எதுவும் இல்லாமல் எல்லாத்தையுமா திருடிட்டு போயிட்டான். ஒரு லெட்டர் வச்சுருந்தான், என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன், பெண் குழந்தை பிறந்துச்சு, அதுக்கு சீர்சனத்தையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க, அதனால் உரிமையோடு உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு அந்த திருடன் எழுதி வச்சுட்டு போயிருந்தாராங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு இலவசமாய் ஒன்று கொடுக்கப்படுகிறது என்றால் உங்களிடமிருந்து பெரிதாய் ஏதோ திருடப்போகிறது என்று அர்த்தம்.